ஏஃபோர் சைஸில் ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு விருப்பமான கலர்களை இந்த மாதிரி கலர் பண்ணிக்கணும். பேப்பர் வந்து கொஞ்சம் கூட தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு கலர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்படி தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெயின்போ கலர்ஸ் பிடிக்கணும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கலர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அக்ரலிக் பெயிண்டில் தண்ணி கலக்காமல் அப்படியே எடுத்து ப்ரஷ் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக இந்த நம்ம கலர் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம பிளாக் கலர் ஃபுல்லாகவே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட பேம்பு ஸ்டிக் இருந்தாலோ அல்லது காலியான ரீஃபில் பென் இருந்துச்சுனாலோ இல்லை ப்ரஷ்ஷோட பேக் சைடில் திருப்பிட்டோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை எழுதிக்கலாம். எழுதும் போது கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராயிங் பண்ணுறதுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மண்டல ஆர்ட் தெரியும்னா அதை கூட நீங்கள் இதில் செய்யலாம். இந்த ஹோம்மேட் ஸ்கிராப் பேப்பர் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.